ஒரு பக்கம் கிம்முக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்னொரு பக்கம் யூஎன் கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிம்முக்கு ஆக்சிடென்ட் ஆகுறப்போ ஃபோன்ல இனியா கூட தான் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சிடென்ட் எப்படி நடந்தது, எதர்ச்சியா நடந்ததா, இதெல்லாம் பிளான் இருக்கா என்ன அப்படிங்கறத கண்டினியூவா பார்த்துலாம். மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஹலோ டியர்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் வினோதினி. சூப்பரான கொரியன் ட்ராமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல உடனே வந்துட்டு நம்ம இனியா வந்து சாய்க்கு கால் பண்றாங்க, என்னமோ தெரியல. நான் கிம் கிட்ட பேசிட்டு இருந்தேன், திடீர்னு வந்து பெரிய சவுண்ட் கேட்டுச்சு, ஆக்சிடென்ட் ஆன மாதிரி இருக்கு, என்ன எதுன்னு பாருங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் கிம்மோடப்பா கல்யாணத்துக்குள்ள அந்த சமயத்தில் சாயை பார்த்ததோட டிஸ்டர்ப் ஆயிருப்பார் இல்லையா, அதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு டே ஒரு வாட்டி நம்ம தங்கச்சோரங்க இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடிட்டே போனோம். உனக்கு ஞாபகம் இருக்காடா, அந்த சமயத்தில் ஒருத்தன் வந்து அதை நம்ம கிட்ட இருந்து புடுங்க பார்த்தான் இல்லையா, அவன் பேர் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறப்போ இங்கே நம்ம யூஎனுக்கு ஃபோன் கால் வந்துடுச்சு, இந்த மாதிரி கிம்முக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதனால கல்யாண பொண்ணோட அப்பான்னு எல்லாரும் ஓடுறத பார்த்துட்டு கிம்மோட அப்பாவுக்கும் ஸ்டெப் பிரதருக்கும் தெரிஞ்சு போயிடுது. கிம்மோட அப்பாவுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆக்சுவலாக என்னை வெளியே கொண்டு வர்றதுக்கு போய் கிம்மை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரெண்டாவது பையன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸ்டெப் பிரதராக தான் வந்து கிம் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாங்க, ஏன்னா என் பையனுக்கு நான் எந்த ஒரு உதவியும் பண்ணதில்லை, அவனை பக்கத்தில் கூட வச்சு பார்த்துக்கிட்டது இல்லை, அதனால அவன் லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கிம்மோட அப்பா நினச்சிருப்பாரு. ஆனால் இதில் சாய்க்கு கிம்மோட அப்பாவுக்கு என்ன கூத்துன்னு தெரில. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் நம்ம உயர்ந்த நர்ஸ் ஆச்சு இல்லையா, அதெல்லாம் டாக்டர்கிட்ட இந்த மாதிரி இந்த இடத்துல அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாங்க, நீங்கள் என்னங்க இப்படி கொஞ்சம் கரெக்டாகவே மெடிக்கல் விஷயம்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசுறீங்க சார், இந்த மாதிரி இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஒர்க் பண்ணேன் அப்படிங்கிறப்ப டாக்டரும் தெளிவாக சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் அப்பா அடான் இருக்கு, என்னம்மா யூஎன் அசால்ட்டாக இருக்க அப்பா, இல்லைப்பா கிம்முக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஜஸ்ட் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் பார்த்துப்பாங்க, ஏதாவது உள்ள ஏதாவது பிளட் பிளாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதை தவிர்த்து எந்த பிரச்சனையும் இல்லைப்பா அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் ஓரளவுக்கு சமாதானமாகுது. ஆனால் கல்யாணம் என்ன போச்சு, கெஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே மண்டபத்திலே விட்டு வந்திருப்பாங்க. அதனால யூஎனோட அப்பா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்க எல்லாரையும் பார்த்து மரியாதை செலுத்தி அனுப்பிச்சு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமாக்க இந்த பக்கம் சாய் வந்துட்டு இனி அவன் பார்த்துட்டு இந்த மாதிரி கிம்முக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நார்மல் வடுக்கு மாற்றிடுவாருமா, உனக்கு ரூம் நம்பர் கூட நான் சொல்லட்டுமா, நீ போய் பார்க்குறியாங்கிறதுக்கு, இல்லை இல்லை அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் வேண்டியது கிடையாது, கிம் நல்லா இருந்தால் போதும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்கறதுக்கு, ஒரு பெரிய லேண்டை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்கள் அப்பா வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறாரு, கிம் கிட்ட சும்மா சஜஷன் கேட்டதுக்கு கிம் வந்து லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது அந்த பணத்தை முடக்கி வைக்கிறது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டான். ஆனால் உனக்கே தெரியும் உங்கள் அப்பாவை பற்றி, இந்த ரியல் எஸ்டேட் லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு வந்துட்டு அவர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பாருன்ட்டு, அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் அவருக்கு ரெட்டிப்பு லாபத்தை தான் கொடுத்துருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இங்கே கிம்முக்கு முழிப்பு வந்துடுது, கிம் வந்து முழிச்சதுமே யூஎனோட அப்பா கிட்ட சாரி கேட்குறாங்க, இல்லை இல்லைப்பா நீ நல்லா இருக்கே அப்படிங்கிறது எனக்கு நிம்மதியாக இருக்குது, நீ சாரியெல்லாம் கேட்க வேண்டாம், கல்யாணம் என்ன இன்னொரு நாள் வச்சா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணோட கல்யாணம் நின்றுச்சு அப்படிங்கிற வருத்தம் இருந்தாலும் அந்த பையனை ப்ளேம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பொறுமையாக பேசிட்டு வெளியே வந்து தன் பொண்ணுக்கு கூட அட்வைஸ் பண்ணுவார், இதை பாரு யூஎன் உனக்கும் கிம்முக்கும் நடக்க வேண்டிய கல்யாணம் நின்று போச்சு, அதில் கண்டிப்பாக நீ ஏமாற்றமாக இருப்பான், ஆனால் காரணத்தை கொண்டு கிம் உடனே ஏமாற்றத்தை காட்டிடாது, ஏன்னா அவன் இப்போ ரொம்ப உடம்பளவில் வீக்காக இருக்கான், நீ பார்த்து வந்திருக்கலாம்ல இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, அதில் நம்ம கல்யாணம் நின்று போச்சு அப்படி இப்படின்னு பேசினா அப்படின்னா அவன் ரெக்கவர் ஆகிற ப்ராசஸ் தான் டிலே ஆகும், அப்புறம் நீ பக்குவமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஓகேப்பா நான் வந்து எதுவும் காட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கரெக்டாக கிம்மோட அப்பாவும் ஸ்டெப் பிரதரும் நிற்கிறாங்க. இப்போ எனக்கு யார் என்னன்னு தெரியல அப்படியே பார்க்குறப்போ, ஆக்சுவலாக நான் தாம்மா கிம்மோட அப்பா, இவன் என்னோட ரெண்டாவது பையன், கிம்முக்கு ஸ்டெப் பிரதர் ஆகுது அப்படிங்கிறப்போ, ஐயோ அங்கிள் வாங்க உள்ளே வாங்க அப்படிங்க, இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், என்னை பார்க்குறதுக்கு என் பையன் விரும்ப மாட்டான், அவன் நல்லா இருக்கான்னு தெரிஞ்சால் மட்டும் போதும், கல்யாணத்தை தலை நின்று பார்த்துட்டு போயிடலான்னு வந்து அதுக்குள்ளே இதெல்லாம் நடந்து போச்சு, பையனை பத்திரமா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் தென் கிம்மோட அப்பாவுக்கு யூஎனை ரொம்ப பிடிச்சி போச்சு, பார்த்தாலே நல்ல பக்குவமான பொண்ணு மாதிரி தெரியறா, நம்ம பையனை நல்லா பார்த்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசளவில் சந்தோஷமாக தான் ஃபீல் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கிம் வந்து அவங்களோட குரூப் இருக்கு இல்லையா, அவங்க டீம் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அடுத்து என்ன பண்ணணும், நான் என்ன தான் ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் நடக்க வேண்டியது நடந்துட்டு தான் இருக்கணும், இனியோட செகண்ட் பிரதருக்கு எதிராக நம்ம என்னென்ன பண்ணுன்றோமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சமயத்தில் அதுக்கப்புறம் நம்மளோட யூஎன் வந்துடுறாங்க. யூஎனுக்கு கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது, எனக்கு எதுவுமே இப்படி வேலைக்கு சேர்ந்துருக்கிறேன்னு எனக்கு பிடிக்கல, நீ ஃபஸ்ட்டு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண இல்லையா ஒரு லா ஃபிரம், அவங்க கூட உனக்கு ஜாப் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்கே போயிருக்கலாம்ல, இன்றைக்கி எல்லாமே ஒரு அபசகுணமாக படுது அப்படிங்கிறப்போ இவர் சமாதானப்படுத்தி வைக்கிறார், அப்படின்லாம் கிடையாது நீ அதெல்லாம் யோசிக்காதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிம் தூங்குறப்போ கிம்மோட அப்பா கிட்ட பேசுனது ஞாபகம் வருது, கிம்மோட அப்பா இதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமாக நம்ம யூஎன் வந்துட்டு மாமனார அப்பா இருந்தால் கூப்பிடுவாங்க, அப்பான்னு அட்ரஸ் பண்ணி கூப்பிட்டுருப்பாங்க, அது அவர் ரொம்ப வந்து சந்தோஷப்பட்டிருப்பாரு, போதுமா நீ என்ன அப்பான்னு வாய் நேரக்க கூப்பிட்டதே போதும், நான் பெற்றதுங்களே நான் அப்படி கூப்பிட்டது கிடையாதுன்ட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் கிம்மோட அப்பா ஒரு பப்பு மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்கு வந்து ஒரு லேடியை மீட் பண்ணுறாரு, இந்த லேடிக்கும் கிம்மோட அப்பாவுக்கும் ஏதோ ரிலேஷன்ஷிப் இருக்குது போல இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பேரை மீட் பண்ணி ஒரு டீமை ஃபார்ம் பண்ண போகிறாரு, அதுக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு போக போக பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் நான் கிம்மை போய் பார்க்க விரும்பலை அப்படின்னு என்ன தான் இனியா சொல்லியிருந்தாலும் கிம்மை பார்க்குறதுக்கு வராங்க. ஜாய் வந்துட்டு கிம்முக்கு விஐபி ரூமாக தான் கொடுக்க சொல்லியிருப்பாங்க, பட் கிம் தான் வேண்டாம்னு சொல்லியிருந்திருப்பாங்க, பார்க்க வர சமயத்தில் உள்ளே வந்து யூஎன் இருந்திருப்பாங்க, பொதுவாக நல்லா விசாரிச்சுட்டு பேசிட்டு சாரிங்க உங்களோட வெட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு, அதுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறதுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யூஎன் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் யூஎன் இருக்கிறதுனால கிம்மும் இனியாவும் பேசிக்க யோசிக்கிறாங்க, ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுவாங்க, அது யூஎன் முன்னாடி எப்படி பேசுறதுன்னு யோசிக்க யூஎன் புரிஞ்சுக்கிட்டு ஓகே ஓகே நீங்கள் பேசுங்க நான் போகிறேன் அப்படின்னு வெளியே வந்துடுறாங்க. அப்புறம் கிம் சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் எதுக்கும் வந்து பயப்பட வேண்டாம், நம்ம ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச மாதிரி எல்லாம் போயிட்டு தான் இருக்குது,
சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறமாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அதுதான் இனியாக்கும் வேணும். பட் இருந்தாலும் ஓகே ஓகே நான் சொல்ல முடியும், இல்லை உங்கள் ஹெல்த்து தான் முக்கியம் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமாக நம்ம யூஎன் வந்து ஒர்க்குக்கு வந்துட்டாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்ன உண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு ஹனிமூனுக்கு போயிருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி வேலைக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையும் சொல்லி யூஎன் புரிய வச்சதுக்கப்புறமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ கடைசியாக ஒரு பொண்ணு வந்து இங்கே அட்மிட் ஆயிருந்தா இல்லையா, சூசைட் அட்டம் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவரை பார்க்க வந்து அவங்க பிரதர் இப்போ அட்மிட் ஆயிருக்காங்க. ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு தெரியல. ஆள் பார்க்கறதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கான், பணக்கார விட்டு பசங்க திமிரு காசு இருக்குங்கிறதுக்காக காசு திமிரில் வந்து அட்மிட் ஆயிருக்கான். ஏன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க நம்ம வேலையை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணு சொல்லிடுறான். சரி நம்ம ஒர்க்கே நம்ம பார்க்கணும், ரொட்டீன் செக்கப்பை மானிட்டர் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்காக போகிறப்போ வேற ஒரு பொண்ணு கூட சேர்ந்து என்னத்தையோ பண்ணிட்டு இருக்காரு அவன். உடனே இவங்க பார்த்ததும் சைச்சை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து நின்றுக்கிறாங்க. அந்த பொண்ணு வெளியே போகிறப்போ நான் போயிட்டேன் இப்போ நீங்கள் உள்ளே போகலாம் அப்படிங்கிறாங்க. அடியே என்ன செக்கப் பண்ண போகிறேன்டி, இதை பண்ணுற கண்டராவித்தனத்துக்கு எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிபி செக் பண்ணிவிட்டு அங்கே இருக்கிற மானிட்டரில் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துட்டு போகிறப்போ ஆக்சுவலாக உனக்கு கல்யாணம் நடந்திருக்கணும் இல்லையா, ஏன்னா உனக்கு மேரேஜ் ஆக போகிற டேட் கூட என்கிட்ட சொன்னேன், நீ ஹனிமூனுக்கு போயிருப்பேன்னு நினச்சேன், என்ன கல்யாணம் நின்று போச்சா கேன்சல் ஆயிடுச்சா, எனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதை பாரு நான் செம்ம கடுப்பில் இருக்கேன், என்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன் அப்படின்னா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க கூட நான் தயங்க மாட்டேன். அதே மாதிரி இது ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டலில் ஹாஸ்பிட்டல் மாதிரி பாரு அப்படி நடந்துக்கோ, ஒன்றும் வீட்டு பெட்ரூம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிம்மையும் இன்னும் இந்த முக்தேக்கு தெரியல, அவங்க ரெண்டு பேர் இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இருந்தாங்க அப்படிங்கிறதும் இன்னும் தெரியல. அதுக்கப்புறம் சேர்மேனை தாங்க கட்டுறாங்க. சேர்மேனுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட ஹாஸ்பிட்டல் போகமாட்டாரா, அவர் என்னமோ தெரியல ஹாஸ்பிட்டலில் அவ்வளோ வெறுப்பாராமா, நாட்டு மருந்து தான் எடுத்துப்பாரு. சாயும் சொல்லிட்டார், ஈவன் இப்போ கிம் கூட சொல்லிட்டாங்க ஹாஸ்பிட்டல் போகலாமே, ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சேர்மேன் கேட்குறதே இல்லை. சாய் கூட சொல்வார், 30 வருஷமாக நான் சொல்லி சடைஞ்சிட்டேன், இப்போ பாரு நீ சொல்கிற இப்போ கூட கேட்க மாட்டேன்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில விஷயங்கள் போயிட்டுருக்க. இந்த பக்கம் இன்யா அவங்க அம்மா இன்றைக்கி தான் இறந்து போயிருக்காங்க போல இருக்கு, அவங்க கலரிக்கு பூக்கள் வைக்க வந்திருக்காங்க, அப்போ அங்கே தான் முக்தேவும் இருக்காங்க. இன்யாக்கும் அவங்க தம்பி முக்தேவுக்கும் 10 வருஷம் வித்தியாசங்க. அக்கா ஏங்கா அம்மா இறந்தாங்க, அம்மாவை பற்றி நான் வீட்டில் பேசக்கூடாது அப்படின்னு அம்மா பேரை எடுத்தாலே எனக்கு தடை போட்டப்போ எனக்கு 6 வயசு, எனக்கு ஒன்றும் தெரியல, உன் அம்மா பற்றி பேசக்கூடாதா, ஏன் பேசக்கூடாது, என்ன எதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியாமல் போச்சு, என்கிட்ட கிட்டதுக்கு நீ என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன், உண்மையில் என்ன தான் ஆச்சு, அம்மாவை பற்றி நம்ம ஏன் வீட்டில் பேசக்கூடாது, அம்மா இறந்து போயிட்டாங்க அதுக்கு ஒரு துக்கத்தை கூட அவங்க யாரும் கடைப்பிடிக்கிறது கிடையாது, அப்பா கூட வந்து அம்மாவுக்கு ஃப்ளவர்ஸ் வைக்கிறதில்ல, என்னதாக்கா ஆச்சு சொல்லுங்கிறதுக்கு, இல்லைடா அப்போ உனக்கு 6 வயசு, உனக்கு வந்து தெரிவிக்கக்கூடாது அப்படின்னு எல்லாரும் நினச்சாங்க, நானும் நினச்சேன் சரி இப்போ எனக்கு 6 வயசும் இல்லை நான் தெரிஞ்சுக்கலாம்ல சொல்லு அப்படிங்கிறதுக்கு அங்கேயே நின்று இன்னும் கதையை சொல்கிறாங்க. ஃப்ளாஷ்பேக்காக காட்ட மாட்டாங்க, ஜஸ்ட்டு அவங்க வார்த்தையிலேயே சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக இன்யாவோட அம்மா சேர்மேனுக்கு 3வது ஒய்ஃப்னு சொல்ல முடியாது, ஏன்னா லீகலாக அவங்க எதுவுமே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டது கிடையாது. சேர்மேனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து பிடிச்சிருந்தா அவர் பாட்டுக்கு அவர் வேலையை ஆரம்பிச்சிருவார், பொண்ணோட மனசில் யார் இருக்காங்க அந்த பொண்ணுக்கு நம்ம கூட வாழை பிடிச்சிருக்கா இல்லையான்லாம் யோசிக்கவே மாட்டார், அவர் ஆசை கிணங்கிறதுக்கு எவ்வளோ வேணாலும் செலவு பண்ணுவார், அது இல்லாமல் ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான பர்சனாக இருக்கிறதுனால பொண்ணுங்களாலையும் மறுக்க முடிஞ்சிருக்காது. இன்யாவோட அம்மா அப்போ தான் வளர்ந்து வர ஒரு நல்ல நடிகையாக இருந்துட்டு இருந்திருப்பாங்க, இப்படி சேர்மேனோட பார்வையில் பட்டு அவங்க வாழ்க்கை சேர்மேனோட வாழ்க்கையோட பிணைஞ்சு போக அதுக்கு மேலே அவங்களால நடிக்க முடியாமையும் போயிடுச்சு, சில குழந்தைங்களுக்காக வாழ ஆரம்பிச்சிருக்காங்க, ஆனால் சேர்மேன் கூட வாழ்றதுக்கு அவங்களுக்கு விருப்பமே இல்லை, பல வந்து படித்தானே சேர்மேனே வாழ்ந்திருக்காங்க. அப்படி இருந்த சமயத்தில் தன்னை விட 6 வயசு சின்ன பையனான ஆக்டர் மேலே அவங்க காதல் வையப்பட்டிருக்காங்க, அவங்கள காதலிச்சிருக்காங்க, இது வீட்டில் தெரிய வந்தப்போ தான் பயங்கர பிரச்சனை ஏற்பட்டிருக்கு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இவங்க ரெண்டு பேரும் நீ எனக்கு பெற்றிருக்க, இந்த ரெண்டு குழந்தைங்கள அதாவது இன்னியாவையும் முக்தேவையும் நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டை விட்டு வெளியே போடி அப்படின்னு கொஞ்சம் காசு கொடுத்து துரத்தி விட்டுருக்காரு சேர்மேன். இப்படி தான் அந்த வீட்டில் முக்தேவும் இனியாவோட அம்மாவும் இல்லாமல் போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மூத்த ரெண்டு பசங்க இருக்காங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த ரெண்டு பசங்க, அவனுங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க காது படமே சின்ன வயசு அதாவது 6 வயசாக இருந்த முக்தேக்கு இதெல்லாம் ஞாபகம் இல்லை, ஆனால் 16 வயசாக இருந்த இன்னைக்கு எல்லாம் ஞாபகம் இருந்திருக்கு. இவன் இன்யாவும் முக்தேவும் கூட நம்ம அப்பாவுக்கு தான் பிறந்திருப்பாங்கன்னு என்ன நிச்சயம், அவங்க அம்மா இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பண்ணியிருக்கா, தன்னை விட 6 வயசு சின்ன பையன்கிட்ட எவ்வளோ விழுந்திருக்கா, ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கா அப்படின்னா ஒருவேளை இன்யாவும் முக்தேவும் வேற யாருக்கோ பிறந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குல்ல அப்படி நல்லா பேசியிருக்காங்க. ஆனால் சேர்மேன் விட்டு கொடுக்கல, இல்லை இல்லை இவங்க ரெண்டு பேர் என் பசங்க தான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நீ என்ன விட்டு இன்னொருத்தவங்க கூட அஃபேர் வச்சுக்கிட்ட நீ போடி அப்படின்னு துரத்தி விட்டுருக்காங்க. இதெல்லாம் சின்ன பையனான முக்தேவுக்கு தெரியலை, அண்ட் தென் அம்மாவை காணும் அப்படின்னு அம்மாவை பற்றி பேச்செடுக்கிறப்ப அடக்கி வைக்கப்பட்டிருக்கான். ஆனால் இன்னியாக்கு எல்லாம் தெரியும், நம்ம ரெண்டு அண்ணனுங்க என்னையும் உன்னையும் பார்ப்பாங்களே ஒரு பார்வை, நீ சின்ன பையன்டா உன்னால் அந்த பார்வையை எதிர்கொள்ள முடிஞ்சிருக்கும், உனக்கு விகல்பம் இல்லாத மனசு அந்த குழந்தை மனசு, ஆனால் அவனுக்கு ரெண்டு பேர் பார்த்த பார்வையில் அப்படி நான் கூணி குறுகி போயிட்டேன், பிறப்பையே தப்பாகவும் கலங்கப்படுத்தி அவங்க பார்வை இருந்தது, இப்படி இதெல்லாம் கடந்து போச்சு. ஆனாலும் இன்னொன்று நினச்சிப்பேன், நம்ம அப்பா கோடான கோடீஸ்வரர், ஆனால் நம்ம அம்மா எனக்கு ஒன்று பிடிக்கலடா எனக்கு இன்னொருத்தனை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு போனப்போ
அப்பா எந்தளவுக்கு அவமானமாக ஃபீல் பண்ணியிருப்பாரு அப்படின்னு யோசிக்கிறப்போ ஒரு பொண்ணாக அம்மா சைடில் இருந்து என்னால் சில விஷயங்கள் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. பலவந்தப்படுத்தி அப்பா அம்மா கூட வாழ்ந்துட்டாரு, நம்ம ரெண்டு பேரையும் அம்மா பெற்று கொடுத்துட்டாங்க. ஆனால் அவங்களோட லவ் லைஃப் அப்படிங்கிறது அம்மாவுக்கு எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்கும், அப்போ இவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரிஞ்சிருந்தும் எனக்கு நீ வேண்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இன்னத்தவங்க கூட அஃபேர் வச்சுருக்காங்க அப்படின்னா எந்தளவுக்கு அப்பாவை வெறுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாங்க. ஓ இதுதான் நடந்ததா, அதனால்தான் நம்ம அம்மாக்கான மரியாதை கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாக அந்த ரெண்டாவது பையனுக்கு எதிராக பண்ண வேண்டிய வேலையில் நமக்கு மும்முரமாக இறங்கிட்டார். இப்போ டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டார். பப்பில் ஒரு பொண்ணுக்கிட்ட சில விஷயங்களை பேசி வச்சிருப்பாரு. ஏன்னா எப்போல்லாம் ரெண்டாவது பையன் இந்த பப்புக்கு வரணும் அப்போ இந்த பொண்ணு தான் தன் கூட பார்ட்னராக இருக்கணும், தனக்கு ட்ரிங்க்ஸ் ஊற்றி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. தெரிஞ்சதுனால இந்த பொண்ணுக்கிட்ட கிம் ஒரு டீலிங் பேசியிருப்பாரு. அதன்படி ரெண்டாவது பையன் வர இன்வெஸ்டர்ஸ் கூடயும் தன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கவங்க கூடயும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. நாலு பேர் மாறி மாறி வாங்கி படிக்கிறாங்க. அவ்வளோதான், படிச்சு முடிச்சது சென்டரில் ஒரு பிளேட் மாதிரி இருக்கு. நாலு பேர் சேர்ந்து கொளுத்தி போட்டுடுறாங்க அந்த பேப்பர்ஸை. அந்த பொண்ணை பார்த்ததுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த நியூஸை வந்து கிம்முக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டுடுறான். ஏன் அவனுக்கு அப்படி பண்ணானுங்க, எதுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் அந்த அக்ரிமெண்ட்டு கிழிச்சு போடணும் அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலாக அவனுக்கு நாலு பேர்த்துக்கு நாலு பேர் மேலே நம்பிக்கை இல்லை, ஒருத்தனுக்கு ஒருத்த மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது இதுலேருந்து நல்லா தெரியுது. இந்த அக்ரிமெண்ட்டை வச்சே தான் நம்மளை ஃப்யூச்சரில் தான் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ, நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி படிச்சுட்டு அவங்களே தவிர்த்து எவிடன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எரிச்சிட்டாங்க. சரி கிம் என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே நம்மளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரியலையே அப்படிங்க. அந்த பொண்ணுக்கிட்டே நான் டேரெக்டாக போய் பேசல, டேரெக்டாக போய் பேசுகிறப்போ அவங்க என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக ஃபுல் டீட்டெயில் கிடைக்காது. கிடைச்ச இன்ஃபர்மேஷன் வச்சு அடுத்து என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி யூஎனை பார்க்க வராங்க. யூஎன் காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணி போகலாம் அப்படிங்கிறப்ப கரெக்டாக உள்ள வருவார். சாரி யூஎன் என்னை மன்னிச்சிரு, சீக்கிரம் வர பார்த்த பட் முக்கியமான மீட்டிங் அப்படின்னு சொல்கிறப்போ யூஎன் கோவமெல்லாம் படுறதில்ல. ஆனால் கிம் வந்து உட்காந்ததும் ஒரு வாட்டி நான் உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன் இல்லையா, நம்ம ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அந்த வீட்டில் தான் வாழ போகிறோன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, உன் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துரு. கல்யாணம் அப்படிங்கிறது நான் ஊருக்கு தான், நம்ம எப்போவுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி தான் நம்ம லிவ் இன் இருக்கலாம். அடுத்தது சீக்கிரமாக வெட்டிங்க்கு இன்னொரு டேட் பார்க்கலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் நான் ஒரு வாட்டி உங்களை சொன்னேன், ஒரு சீனை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையெல்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வியூக்கு நமக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம யூன் கேட்டிருந்துருப்பாங்க இன்றைக்கி நைட் நான் உன் கூட இங்கே ஸ்டே பண்ணிக்கிட்டுமான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உங்கள் அப்பா மேலே வச்சிருக்க நம்பிக்கை கெட்டு போய்டும், எழுந்து போ அப்படின்னு சொல்லிட்டு கிம் சொல்லியிருப்பாங்க. நான் ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன், நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா அந்த சீன் இதோட கனெக்ட் பண்ணி பாருங்க. ஏன்னா யூஎனும் அதான் சொல்லுவாங்க, என்ன கிம் மொத்தமாக ஆளே மாறி போய் உட்காந்துருக்க, உங்கூட நான் ஸ்டே பண்ணிக்கிட்டுமா, நைட் நான் உங்கூட இருக்கட்டும் அப்படின்னு நான் கேட்டப்ப கூட இல்லை இல்லை உங்கள் அப்பா மேலே வச்சிருக்கிற மரியாதை கெட்டு போய்டும், கல்யாணத்துக்கு அப்புறம் என் கூட தான் இருக்க போகிற அப்படின்னு அனுப்பிச்சு வச்சவன் நீ, ஆனால் இப்போ வந்து லிவ்வனில் இருக்கலாம் வா அப்படின்னு கூப்பிட்ற, என்ன நினச்சிட்ருக்க, என்ன நீ எக்ஸ்கியூஸ் கொடுக்க பார்க்குற, உன்னால் டைம் எனக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியல, என்னை வந்து பார்க்கவும் முடியல, நான் ஒருத்தி இருக்கே அப்படிங்கிறதே நீ மறக்க ஆரம்பிச்சு, ஏன்னா நீ எனக்கு சரியாக கால் கூட பண்ணுறதில்ல, நான் கால் பண்ணாலும் பேசுறதுக்கு உனக்கு டைம் இருக்கிறதில்ல, அப்படி இருக்கிறப்போ என் கூட தானே நீ இருக்க, லிவரில் தானே இருக்க அப்படின்னு கூப்பிட்டு அந்த வீட்டில் என்னை உட்கார வச்சுட்டேன் அப்படின்னா நான் பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல் போவேன், நர்ஸாக டியூட்டி பார்ப்பேன், வருவேன், நீ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவன் ஒரு நாள் ஃபுல்லாக என்கிட்ட கால் பண்ணி பேசலனாலும் நைட்டு லேட்டாக வீட்டுக்கு வந்தாலும் வெளி உலகத்துக்கு எப்படி தெரியும், ஆ ரெண்டு பேரும் லிவரில் இருக்காங்க சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படிங்கிற பிம்பத்தை எனக்கும் என் அப்பாவுக்கும் இந்த சொசைட்டிக்கும் நீ கிரியேட் பண்ண பார்க்குற. ஆமா தானே அப்படிங்கிறப்போ ஸ்டன்னாக கிம் வந்து உட்காந்துருப்பாரு. இல்லைன்னு சொல்லு பாப்போ, உண்மையை சொல்லு, நீ உனக்கும் எனக்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க பார்க்குற, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில இருக்கிற காதலுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுக்க பார்க்குறேன், உன் கூட நான் லிவ்வில் இருந்துட்டேன், உன் கூட ஒரே வீட்டில் இருக்கேன் அப்படின்னா எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறதோ என்னை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதோ உனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தோணிரும். ஈவன் நான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமாக கூட என் கூட உன்னால் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, நான் கால் பண்ணுறப்போ நான் அட்டன் பண்ண முடியல, என்னை வந்து உன்னால் மீட் பண்ண முடியல அப்படின்னா அப்போ கூட அது தப்பு தான், அது உனக்கு ஈஸியாக இருக்கா, ஒன்ஸ் இவன் நம்மளுக்கு சொந்தமாயிட்டா, ஒன்ஸ் இவன் நம்மளுக்கு ஒய்ஃப் ஆகிட்டா அப்படின்னா உங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதில்லை அப்படிங்கிறது உனக்கு ஈஸியாக இருக்கா. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் நீ எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் என்னை கவனிச்சிக்காமல் என்னை கண்டுக்காமல் இருக்கிற காலகட்டத்தில் எனக்கு மேலே இருக்கிற காதல் மாறிடுமோன்னு பயப்படுற அப்படின்னு இவங்க பாட்டுக்கு புட்டு புட்டு வைக்க ஆக்சுவலாக அதுதான் உண்மை. அதனாலக்கும் வாயடிச்சு போய் உட்காந்துருக்காரு. இப்போ நான் இவ்வளோ பேசியிருக்கேன் இல்லையா, அதெல்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு நீ மறுத்து ஒரு வார்த்தை சொல்லு, மறுத்துட்டு அப்படின்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு கிம் மறுக்கிறதில்ல. அதுக்கு பதிலாக சாரின்னு கேட்க, பாத்தியா கிட்டத்தட்ட நம்ம காலேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் 8 வருஷம் டேட் பண்ணியிருக்கோம், இதில் ஒரு வாட்டி கூட நீ என்கிட்ட சாரி கேட்டதே இல்லை, அந்த அளவுக்கு நம்மளோட லவ்வையும் ரிலேஷன்ஷிப்பையும் கண்ணியமாக நீ பார்த்துக்கிட்ட, இப்போ நீ சாரி கேட்குற அப்படின்னா என்னமோ எனக்கு பயமாக இருக்குது, நான் இப்போ கூட உன்னை புரிஞ்சுக்க தான் முயற்சி பண்ணுறேன், இப்போவும் நான் உனக்கு டைம் கொடுத்துட்டு தான் போகிறேன், நான் பேசினதெல்லாம் சரியாக தப்பாக நீயே யோசிச்சு எனக்கு கால் பண்ண, நம்மளுக்குள்ள ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் என்னென்னு நீயே ஷார்ட் அவுட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வர்றப்போ இவர் கிமுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த சமயத்தில் தான் யாரோ ஃபோட்டோ எடுக்கிறாங்க நம்மளை அப்படிங்கிறத கிம் நோட்டீஸ் பண்ணுறாங்க. 100% அது வந்து அவங்க கரெக்டாக நோட்டீஸ் பண்ணல. அதனால பின்னுக்கு வந்து யூஎன்ஆ வந்துட்டு சமாதானப்படுத்தல அப்படின்னு வர்ற சமயத்தில் எகேன் அந்த ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டே போக கன்ஃபார்ம் பண்ணிட்டார். அடிச்சு பிடிச்சி அவங்களை அடிச்சு துரத்திட்டு அந்த கேமராவை எடுத்துகிட்டு வராங்க. யூஎனுக்கு ஒன்றுமே புரியல. அதே காஃபி ஷாப்பில் உட்காந்து லேப்டாப்பில் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா இவனுக்கு ரெண்டு பேரும் கிம்மை ஃபாலோ பண்ணுறதே பொழப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அதில் சில ஃபோட்டோ
இனியா கூட இவர் வெளியே போவார் இல்லைங்களா பிஸ்னஸ் விஷயமா பேசுறதுக்கு, ஏதாவது ஐடியாஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு. அப்பெல்லாம் போட்டோ எடுத்திருக்காங்க, அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ரெண்டு பேரும் ஒன்னா சிரிக்கிறப்போ ஒரு போட்டோ எடுத்தா டக்குன்னு இவங்க ரெண்டு பேரும் கப்பலோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. இந்த யூஎன் பார்த்ததும் யூனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, பட் இவர் சொல்றாரு இல்லை நாங்க இந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ் விஷயமா வெளியே போயிருந்தோம், வேலை சம்மந்தப்பட்ட டிஸ்கஷன்ல இருந்தப்போ இவங்க போட்டோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ யூஎன் எதுவும் சொல்றது இல்லை. யூஎன் இப்போ நான் உன்னை வீட்டில் ட்ராப் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியாது, இதை வந்து நான் பார்க்கணும், என்ன எதுவும் நான் போய் பார்த்துட்டு வரேன், பார்த்து வீட்டுக்கு போன எழுந்த பொறுப்பு இதில் என்னதுன்னு கேட்குறதுக்கு கிம் அப்புறம் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் யூஎனால் இதை ஏற்றுக்க முடியல, ஆரம்பத்துலேருந்து இவன் ஒரு ஒர்க்கஹாலிக் இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டு லவ் பண்ணியிருந்தா அது வேற, இவ்வளோ வருஷம் அப்படி இல்லை. சரி ஒர்க்குக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமாக ஒர்க் அப்படிங்கிறது இருக்கும் தான், ஆனால் இருந்தாலும் அதுலேருந்து ஒரு மிஸ்ட்ரி இருக்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. தன்கிட்ட இருந்தே கிம் பல விஷயங்களை மறைக்கிறான், இதோ தப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. கிம் இந்த கேமரா வேலை எடுத்துகிட்டு தன் டீம் கிட்ட வந்ததுக்கு அப்புறமாக எனக்கு என்னமோ இனியாவோட ரெண்டாவது அண்ணன் பண்ணுற வேலையாக இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ரொம்ப கவனமாக இருக்கணும், எனக்கு நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு இனியாவோட ரெண்டாவது அண்ணன் காரணமாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேச்சு போயிட்டுருக்கு. இந்த பக்கம் யூஎனோட ரொட்டீன் லைஃப் போய்கிட்டே இருக்கு, அவங்க அப்பா வெளில வந்து பார்க்குறாங்க, அவங்க அப்பா இருந்துட்டு என்னம்மா கிம் பேசுகிறானா, கிம் இப்போ நான் பார்க்க வர்றதில்லைங்கிறதுக்கு அவர் ரொம்ப ஒர்க்கில் பிஸியாக இருக்காருப்பா, போதுமா கல்யாணம் நின்று போச்சு அதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்காத, அவங்ககிட்ட பார்த்து நடந்துக்கும், நீ அவனை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு எனக்கு எந்த அளவுக்கு தெரியுமோ அதே அளவுக்கு அவன் எந்த அளவுக்கு உன்னை காதலிக்கிறாங்கிறது எனக்கு தெரியும், உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக இந்த லேத்தில் வந்து ஒர்க் பண்ணிவிட்டு என்கிட்ட மார்க் வாங்கினோம் அவன், அவன் அதெல்லாம் பேசிக்காக பண்ணுங்கிற அவசியம் இல்லை, பார்த்து புரிஞ்சு நடந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. யூ எனக்கு தோணுது நாம் வந்து கிம்மு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் அவனை ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கேப்பும் கொடுக்குறாங்க, பொறுமையாகவும் இருக்காங்க. இவரை நமக்கும் பாட்டுக்கு ஒரு ஒர்க்கில் பிஸியாக இருக்கார், அந்த சமயத்தில் அவர் டேபிளில் அம்மா கூட எடுத்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, யூஎன் கூட எடுத்த ஃபோட்டோ வச்சுருப்பாங்க, அதை பார்த்ததும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம், நம்ம டக்குன்னு அவளை அம்போனு விட்டுட்டு நாம் ஒரு ஒர்க் அப்படிங்கிற உலகத்துக்குள்ளே வந்துட்டோம், இதுவும் முக்கியம் தான், அட் த சேம் டைம் நம்ம லைஃப்பில் யூஎனும் முக்கியம் தானே அப்படின்னு சொல்லிட்டு யூஎனுக்கு கால் பண்ணி எங்கே இருக்க என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், நீ சொன்ன இல்லையா உனக்கு சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில்ல, அண்ட் தென் உனக்கு நான் அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கிறப்போ உன்னை நான் இழந்துருவனோ, நீ வேறு யாராவது டேட் பண்ணிடுவியோ, நீ கூட பிரேக்கப் பண்ணிப்பியோ அப்படிங்கிற பயத்தால் தான் வா நம்ம லிவனில் இருக்கலான்னு உனக்கு கூப்பிட்டேன் இல்லையா, அது நீ சொன்னது வந்து உண்மைதான், நிஜமாக நான் பயந்துட்டேன் உன்னை நான் என் லைஃப்பில் மிஸ் பண்ணிடுவேனோன்னு சொல்லிட்டு, அதனால தான் உடனே நான் வாங்கின வீட்டில் உன் கூட சேர்ந்து லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன், அந்த தப்பை நான் இப்போ உணர்ந்துட்டு உன்னை பார்க்கறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎனும் ஓகே கடைசியில் வந்து ரியலைஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கிம்முக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம கிம்முக்கு மூத்த அண்ணங்கிட்டிருந்து கால் வருது, இந்த மாதிரி ஃபேமிலி மீட்டிங்கில் இருக்கோம் நீ இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்ததுக்கு அப்புறமாக ரெண்டாவது பையன் வந்துட்டு கேட்குறான் இவன் எதுக்கடா கூப்பிட்டா அப்படின்னு சொல்கிறதுக்கு, ஆக்சுவலாக இந்த மாதிரி இவங்க ஃபேமிலி மீட்டிங்காக பேசுகிறப்போ சாயை கூப்பிடுறதா வழக்கமாக, சாய் ஏதோ முக்கியமான வேலையை வெளியே போயிருக்காராம், அது மட்டும் இல்லாமல் சாயோட எடுத்து கிம்மு தானே வரப்போ அதை நான் கிம்முக்கு கால் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒர்க்குனாலும் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் மேக் பண்ணாலும் அதை எப்படி என்ன வேலை பண்ணணும் அப்படிங்கிறது கிம்முக்கும் தானே வந்து பார்த்து கற்றுக்கணும், வாங்க கிம் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சேர்மேனை தவிர்த்து இந்த பசங்கள்லாம் மட்டும் ஒரு மீட்டிங் போடுறப்போ அந்த மீட்டிங்கில் கண்டிப்பாக சாய் இருப்பார், இதுக்கப்புறமாக கிம் இருப்பார். எதுக்காக கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அப்பாவோட உடம்புல நாளுக்கு நாள் சரியில்லாம் போயிட்டுருக்கு, ஹாஸ்பிட்டல் வரமாட்டேன்றார், அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக உயில் எழுதிடலாம் அப்படிங்கிற முடிவுகளும் இருக்காரு. அப்படி உயில் எழுதுறப்போ எல்லா பசங்களுக்கும் உரிமை இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தங்க தனியாக போய் அவங்க அப்பா கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனால் மெயினான பிஸ்னஸையும் இந்த குடும்பத்துக்குன்னு இருக்கிற சில சொத்து பத்துக்கள், அதாவது அவங்களோட பரம்பரையாக வர்றது, ஃபஸ்ட் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறமாக தான் அதுலேருந்து கிளை கம்பெனிகள் நிறைய ஆரம்பிக்கப்பட்டிருக்கும், அதுக்கப்புறம் நிறைய பிஸ்னஸ் போயிருக்கும், அந்த மேஜராக இருக்கிற கம்பெனியோட தான் எல்லாமே லிங்க்ல இருக்கும். அதை நீங்கள் மூணு பேரும் கேட்டக்கூடாது, பாஸ்டனில் படிச்சுட்டு இருக்கேன் மூணாவது ஒய்ஃபோட பையனோ இல்லை மூணாவது ஒய்ஃபோ இல்லை பெருசாக தலையிட்டுக்க மாட்டாங்க, அதனால தான் இந்த இடத்துல இப்போ முக்தே இருக்காங்க, இன்னியா இருக்காங்க, அதுக்கப்புறம் கடைசி பொண்ணும் இருக்காங்க. மூத்தனை கொஞ்சம் பாலிஷாக பேசுகிறாங்க, ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே மூணு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணி மூணு ஒய்ஃபையும் டைவர்ஸ் பண்ணி ஜீவனாம்சமாக கொடுத்தாச்சு, அதனால் தன்னோட அப்பாவான சேர்மேனுக்கு தன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறது மூத்தனனுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ரெண்டாவது பையன் கண்டிப்பாக எல்லா பொறுப்பையும் அப்பா என்கிட்ட தான் கொடுப்பார் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், பேசுகிறதையும் அப்படி தான் பேசுகிறான். நான் இனியா இருந்துட்டு இல்லை நான் வந்து என்னோட இடத்தை விட்டு கொடுக்க முடியாது, நான் அப்பா கிட்ட பேச வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் இந்த மீட்டிங்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தான் கடைசி பொண்ணும் சொல்றாங்க, முக்தேலாம் பெருசா வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது இல்லை, ஆனா இவங்க அம்மாவுக்கு நடந்த அந்த கதையெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மூத்த அண்ணனையும் ரெண்டாவது அண்ணனையும் பார்க்குறப்ப செம்ம கடுப்பாகுது. இப்படி பேச்சு போய்கிட்டே இருக்கிற சமயத்தில் இந்த ரெண்டாவது அண்ணன் டக்குன்னு என்ன பண்ணிடுறான், ஏய் நீங்கள்லாம் யாரு, நானே எங்கள் அண்ணன் மட்டும்தான் லீகலாக ஃபர்ஸ்ட் ஒய்ஃபாக எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் எங்கள் அம்மா எங்கள் ரெண்டு பேரும் பெற்றெடுத்தாங்க, நாங்கள் தான் எங்கள் அப்பாவோட வாரிசுகளாக ஃபேமிலி ரெஜிஸ்டர்லேயே இருக்கோம், நீங்கள்லாம் யார், காண்கு பையனுக்கு பிறந்தவங்க கீப்புக்கு பிறந்த சீப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசி விட்டுடுறோம். கடைசி பொண்ணுக்கெல்லாம் கண்ணு மனசெல்லாம் கலங்கி போயிடுது, பாவம் அவன் சின்ன பொண்ணு வேற அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிடுது, அது மட்டும் இல்லாமல் மனசெல்லாம் ரொம்ப வந்து கஷ்டப்படுறா. முக்தேக்கும் அந்த கோபம் இருக்கு, இனியாக்கள்லாம் என்ன பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க மூத்தரனு சொல்கிறான்டி கொஞ்சம் அடக்கி வாசிடா, ஏன்டா அப்படி பேசுற அப்படிங்கிறதுக்கு, ஆமாம் நீங்களாம் காண்கு பையனுக்கு பிறந்தவங்க, உங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு எங்கள் அப்பா பண்ணதே பெருசு அப்படின்ட்டு எழுந்து போனதும் தம்பியை சமாதானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மூத்தரனும் பின்னாடியே போகிறாங்க. கிம்முக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருக்கிறதுனால அவர் எழுந்து கிளம்பலாங்கிறப்போ
ஒரு நிமிஷம் உட்காருங்க, நாங்கள் எல்லாம் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கடைசி பொண்ணை பார்த்து இனியா சொல்கிறாங்க, இப்போ எதுக்கு அழுதுட்டுருக்க, அழாத அப்படின்னு சொல்லிட்டு, கிம் லாஸ்ட் டைம் வந்து எனக்கு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தீங்க இல்லையா, அதில் நான் நம்பர் ஒன் செலக்ட் பண்ணேன், இப்போ நான் நம்பர் டூ செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கோட் வேர்டு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் புரியும், கடைசி பொண்ணுக்கும் முக்தேக்கும் புரியாது. நம்பர் டூனா என்ன, இந்த ரெண்டாவது பையனோட அடுத்தடுத்த மூவை ப்ராசிக்யூட்டர் ஆஃபீஸில் போட்டு கொடுத்துட்டு அதில் இவன் ஜெயிலுக்கே போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது தான் நம்பர் டூ. ஆரம்பத்தில் இந்த ரெண்டாவது ஆப்ஷன் வேண்டாம் தான் இன்னா நினச்சாங்க, அதனால் ஜஸ்ட்டு அவனை ஷேக் மட்டும் பண்ணால் போதும், அடுத்தடுத்து அவன் காய் நகர்த்தாமல் அவன் முன்னேறி போகாமல் பிரச்சனையை மட்டும் ஏற்படுத்தினா போதும் அப்படின்னு நம்பர் ஒன் ஆப்ஷனை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த அளவுக்கு தன் அம்மாவையும் தரக்குறைவாக பேசி நல்லா பிறந்ததே வேஸ்ட்டுங்கிற மாதிரி இவன் பேசிட்டு போயிட்டான், இவனை சும்மா விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போது ஆப்ஷன் நம்பர் டூவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிறது தெரியல. கிம் அப்படியே பார்க்க இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேங்க.